மற்றும் ஒரு உடனுக்குடன் நிரலையில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற சொல்லி வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கடைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 3 வாரத்திற்கு முன்னரே ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலாணி இணைகிறார். வணக்கம் ஜெயலாணி, விவரம். வணக்கம் மாதிரி, சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த உணவகங்கள் இருக்கக்கூடிய கடைகளை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றும் நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 40க்கும் மேற்பட்ட கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தற்போது காவல்துறை பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடை உரிமையாளர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதங்களில் அலையின் கடல் அலையின் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும், தாங்களே மாநகராட்சி அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் கடைகளை அகற்றிவிட்டு மீண்டும் அதே இடங்களில் கடைகளை வைத்து நடத்தி வருகின்றனர். கடந்த 33 ஆண்டுகளாக தாங்கள் இந்த இடத்தில் உணவகங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் உரிய அனுமதி பெற்று அவர்கள் அனுமதித்ததுக்கு பிறகாகவே தற்போது இந்த 33 ஆண்டுகளாக தாங்கள் இங்கு கடை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்பு என கூறி எங்களது கடைகளை அகற்றுவதற்கான காரணம் என்ன? எங்களுக்கு முறையான எந்தவித விளக்க நோட்டீஸோ எதையுமே வழங்கவில்லை. நேற்றைய தினம் 2 தினங்களுக்கு முன்பாக நோட்டீஸ் வழங்கினார்கள். ஆனால் அதிலும் கூட எந்த தினத்தில் கடைகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட எந்தவித விவரங்களும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது திடீரென வந்து எங்களது கடைகள் அனைத்தையும் அகற்றும் நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஒவ்வொரு கடைகளிலும் சுமார் 20,000 முதல் 30,000 வரை செலவு செய்திருப்பதாகவும், தற்போது திடீரென கடைகளை அகற்றுவதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு இழப்புகள் ஏற்படுவதாகவும், இதனால் பல்வேறு பாதிப்புகளை சந்திப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். சுமார் 40க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது, லட்சக்கணக்கில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அவர்களது கோரிக்கை என்பது தாங்கள் கடைகளை அகற்றுவதற்கு முழு அனுமதியும் ஒத்துழைப்பும் தருகிறோம், ஆனால் அகற்ற வேண்டிய கடைகளை மாற்று ஏற்பாடாக தாங்கள் எங்கே வைப்பது, அதற்கான அனுமதியை மாநகராட்சி அதிகாரிகள் வழங்க வேண்டும், அதற்கு எங்கே கடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து தாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது போன்ற எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். மாலதி ஜெயலாணி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.